மாவட்டம் திமுகவின் கோட்டை என்பதை நிரூபித்துள்ளோம். இந்த வெற்றி அடுத்தடுத்த தேர்தல்களிலும் தொடர வேண்டும். அதற்காக நாம் ஒற்றுமையாக பணியாற்ற வேண்டும் என்று வீரபாண்டியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தங்க தமிழ்ச்செல்வன் பேச்சு. திமுக முப்பெரும் விழா வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடு நடவடிக்கைகள் மற்றும் அது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் வீரபாண்டியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. திமுக மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் அருணாசேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் பேசும்போது, இந்தியாவை பாராட்டுகின்ற சிறப்பான ஆட்சியை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தந்து கொண்டிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு வாக்களித்து பெருவாரியான வெற்றியை தமிழக மக்கள் தந்தது போல தேனி மாவட்டத்தில் மொத்தமுள்ள 4 தொகுதிகளில் 3 தொகுதிகளை கைப்பற்றியுள்ளோம். தேனி மாவட்டம் திமுகவின் கோட்டை என்பதை நிரூபித்துள்ளோம். அடுத்தடுத்த தேர்தல்களிலும் வெற்றி பெற்று இந்த நிலை தொடர வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் உழைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் அவர் பேசும்போது, முதல் முறையாக தேனி வடக்கு மாவட்டங்களுக்கு சார்பாக செயற்குழு கூட்டத்துடைய நோக்கம் வருகிற 15ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 30 விழா நிகழ்ச்சி. நம்ம லட்சுமி இந்த விழாவை வந்து திமுக எப்பயுமே விழா கோலம் போட்டு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவுக்கு ஒரு சிறப்பான விழாவை நடத்துற நிகழ்ச்சி இந்த 30 விழா நிகழ்ச்சி. இன்னைக்கு கொரோனா தொற்று அதிகமா இருக்கிறத மனதில் வச்சு பக்கத்தில் இருக்கிற கேரள மாநிலத்தில் டெய்லி 30,000 பேருக்கு கொரோனா தொற்று. அந்த ஓணம் பண்டிகை கொண்டாடினதுனாலதான் அந்த விளைவு. இதெல்லாம் மனசுல வச்சு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதல்வர் திமுகவுடைய தலைவர் அருமையான தளபதி அவர்கள் இடைவெளி விட்டு கூட்டம் கூடாத அளவுக்கு சில திட்டங்களை தந்து கழக நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி பொது நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி கூட்டத்தை தவிர்ப்போம் என்கிற நல்ல எண்ணத்தில் காணொலி காட்சி மூலம் 30 விழா நடத்த வேண்டும் என்ற ஒரு அன்பு கட்டளை தளபதி இருக்கிறார்கள். அதை நமது கழக முன்னோடிகளுக்கு தெரிவிக்கின்ற விதமாக இன்று இந்த செயற்குழு கூட்டம் வருகிற 15ஆம் தேதி மாலை 5 மணிக்கு சென்னையில் கலைஞர் அரங்கில் 30 விழா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதை தமிழ்நாடு முழுவதும் காணொலி காட்சி மூலமாக வீடியோ கான்பரன்சிங் மூலமாக நாம் காண இருக்கின்றோம். அதற்கு தேனி நகரத்தில் வசந்த மகால் திருமண மண்டபத்தில் கோடி சட்டமன்ற தொகுதி பெரியவரும் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகள் அனைவரும் தவறாமல் நடந்து கொண்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவருடைய முதல்வர் இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று கழகத்தோர் அனைவரையும் சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சியாக 30 விழா நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் மாலை 4 மணிக்கு அந்த மண்டபத்தில் அனைவரும் வந்து திரளாக கலந்து கொண்டு அந்த 30 விழா நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டுமா என்னுடைய அன்போடு வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். அந்த நிகழ்ச்சியை நம்ம காணொலி காட்சி மூலமா நடத்தி சிறப்பு செய்தது அந்த கூட்டத்துடைய நோக்கம். சட்டமன்ற தேர்தலில் மிக அதிக பெரும்பான்மை பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி வெற்றி பெற்று இன்னைக்கு ஆட்சி பொறுப்பேற்று அனைத்து மக்களும் பாராட்டக்கூடிய விதத்தில் தமிழ்நாட்டுடைய முதல்வர் அந்த தளபதி ஆட்சியை புரிந்து கொண்டிருக்கிறார். தேனி மாவட்டத்தில் 3 சட்டமன்ற தொகுதியை குடிச்சிருக்கோம், கோடியில் மட்டும் தோத்துருக்கோம். கோழிக்கு காரணம் பணம் இருந்தாலும் கூட பணம் இல்லை. ஃபர்ஸ்ட் வாக்காளர் காந்தாரான ரெடிமேடி கொடுக்குற பொறுப்பாளர்கிட்ட
அதை கீழ்மட்ட வரை கொடுப்பாங்க, முகாம்கள் நடக்குது, அலுவலகம் இருக்கு, அதுல வந்து புதிய வாக்காளர்களை சேருங்க, நீக்க வேண்டியவங்களை நீக்குங்க, பெயர் மாற்றம் கொடுத்தா பெயர் மாற்றம் செய்யுங்க. ஒண்ணு. மூணாவது, நம்ம மாவட்டத்துக்கு ஒரு சிறப்பு, முப்பது விழாவில் பெரியார், அண்ணா, கலைஞர் விருதுகள்லாம் கொடுப்பாங்க. அதில் கழகத்துடைய முன்னோடி முன்னாள் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அருணேசன் எல் மூர்த்தி அவர்களுக்கு அண்ணா அவர்களை நான் வந்து தலைவர் தளபதி அறிவிச்சது உண்மையிலே தேனி மாவட்டத்துக்கு பெருமை. அந்த வகையில் அவருக்கு முதல்ல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேனி மாவட்ட கழகத்தின் சார்பாக ஒரு சிறப்பான சேவையை இன்னைக்கு அண்ணன் மூக்கி அவர்களுக்கு அண்ணா அவர்கள் விலகி சிறப்பித்திருக்கிறார்கள். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதாக இருந்தது. நாளை அந்த நிகழ்ச்சி இருப்பதனால் சென்னை செல்ல வேண்டிய சூழலில் வர முடியாமல் இருக்கிற ஒரு நிலை இப்பொழுதுதான் சொன்னார்கள். அந்த வகையில் நமது தேனி மாவட்ட வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் அறிவியல் பொறுப்பாளர்கள் இதோட முடிஞ்சிருந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்கு. அடுத்து உள்ளாட்சி தேர்தல், நகராட்சி, பேரூராட்சிகளுக்கு, அடுத்து கூட்டுறவு தேர்தல் இருக்கு, இன்னும் பல பதவிகள்லாம் வர இருக்கு. ஆகையினால நம்ம பொறுப்பாளர்கள் எல்லாம் மக்களோட மக்களை பழகி இன்னும் நமது இயக்கத்தை வலுப்பெற செய்கின்ற வகையில் அந்த தளபதியுடைய செயல்பாடு மக்களிடத்தில் சென்றடையக்கூடிய வகையில் இன்னைக்கு பத்திரிகையாக இருக்கட்டும், ஊடகமாக இருக்கட்டும், வாட்ஸ்அப் சமூக வலைதளமாக இருக்கட்டும், அனைத்து பகுதியிலும் இன்னைக்கு இந்தியாவில் சிறந்த முதல்வர் யாருன்னு கேட்டால் தமிழ்நாட்டுடைய முதல்வர் அந்த தளபதி என்ற ஒரு பாராட்டை இன்னைக்கு அந்த தளபதி பெற்றது காரணம் அவருடைய உழைப்பு. தூக்குறாரா சாப்பிட்றாரா சத்தியம் எனக்கு தெரியல. காலையில எழுந்திரிச்சு பார்த்தா எங்கேயாவது ஒரு பங்கல் இருக்காரு, இரவு ஒரு பங்கல் இருக்காரு, காலையில சைக்கிளிங் போறாரு, எக்ஸசைஸ் பண்றாரு, ஆனா மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை கூட கொடுக்குறாரு. சட்டமன்ற எனக்கு தெரிஞ்சு நான் கூடுதல் எம்எல்ஏ வந்திருக்கேன், லட்சுமண்ட எம்எல்ஏ வந்திருக்கேன், அப்புறம் இவ்வளவு கண்ணியமா நடந்ததா நான் பார்க்கல. ஒரு அருமையான சட்டமன்ற கூட்டத்தை நடத்திய பெருமை அந்த தளபதிக்கு மட்டும்தான் உண்டு. கட்சியை மதிச்சு, தோழமை கட்சியை மதிச்சு ஒரு சிறப்பான நிர்வாகத்தை கொடுக்கிறதுக்கு காரணம் திமுக தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும், மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அந்த தளபதிக்கு இருக்கு. அதை நம்ம பொறுப்பாளர்கள் மனசுல வச்சு ஒற்றுமையா இருந்து தேனி மாவட்டம் எப்பயுமே திமுகவுடைய கோட்டை நிரூபிக்கின்ற வகையில நாம் பாடுபட வேண்டும். இந்த முப்பது விழா நிகழ்ச்சி வருகிற செப்டம்பர் 15 மாலை 4 மணிக்கு வசந்த மகால் தேனி மண்டபத்துக்கு அனைவரும் வந்து சிறப்பித்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும். பார்த்தீங்க கிராம வரைக்கும் இருக்கு. நாளைக்கு காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை கொரோனா தடுப்பூசி மருந்து போடப்படும் எல்லா ஊர்லயும். தமிழ்நாடு முழுக்க போடுறாங்க. உண்மையிலே கொரோனா தொற்று தமிழ்நாட்டை பயன்படுத்திக்கு இருக்கிற இந்த வேலையில நிதிநிலைமை மோசமா இருக்கிற இந்த வேலையில ஆட்சி பொறுப்பேற்ற உடனே அதை கையில் எடுத்து கொரோனாவை தடுத்து மக்களை காப்பாற்றிய முதல்வர் தமிழ்நாட்டுடைய முதல்வர் அந்த தலைவர் மிக சிறந்த உழைப்பு நடவடிக்கை. யாரையும் முகம் சொல்லிக்காம காவல்துறையும் மக்களை துன்புறுத்தாம கூட்டம் கூட்டாம தடுப்பூசிகளை போட்டு ஆக்சிஜன் சிலிண்டரை கூட்டி மருத்துவ சிகிச்சைகளை அதிகமாக கொடுத்து ஒரு சிறப்பான நடவடிக்கை காரணமாக தான் இன்னைக்கு கொரோனா தொற்று தமிழ்நாட்டில் பின்னடைவை நோக்கிட்டு இருக்கு. இல்லைன்னு சொன்னா கேரளா மாதிரி நம்மளும் அதிகமான ஒரு நிலைமைக்கு கொரோனா தொற்று வந்திருக்கோம். மக்களை காப்பாற்றுறது சிறப்பம். ஆகியனால நாளை காலை 7 மணிலிருந்து எல்லா கிராமங்கள்லயும் தடுப்பூசி முகாம் இருக்கு. தயவு செஞ்சு தடுப்பூசி போடாதவங்க போய் போட்டுக்கிட்ட ஒரு ஊசி போட்டவங்க 80 நாள் கழிச்சு போட வேண்டிய சூழ்நிலை. ரெண்டாவது ஊசி போட்டு ரெண்டு ஊசி போட்டுட்டா சிந்தாம செதறாம சேதாரம் இல்லாம அதிகமா கொரோனா ஊசி போட்டது இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான். பழனிசாமி அரசாங்கம் கொரோனா ஊசி பல 15 லட்சம் ஊசிய வேஸ்ட் பண்ணாங்க.
ஆனா திமுக அரசு அந்த தளபதியுடைய அரசு கொரோனா ஊசியை ஓபன் பண்ணா 10 பேர் கரெக்டா போட்டாங்க. அவங்கள மாதிரி ஒரு ஊசியை போட்டு 9 பேர் போடக்கூடிய ஊசி வந்து கீழே போடல. என்ன ஆள் வரல பயந்தா. இன்னைக்கு ஆள் வர்றா நிறையா எனக்கு ஊசியை போட்டு ஊசியை போட்டுருவாரு. அதனால வேஸ்ட் இல்லை. நடவடிக்கை சரியா இருக்கு. அதை பயன்படுத்திக்க பொதுமக்கள் அந்தந்த கிராமத்துல 7 மணிக்கு தடுப்பூசி முகாம் இருக்கு. அதை பயன்படுத்தி எல்லா மக்களும் போடுறதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். அதன் மூலமா நம்ம அரசுக்கு நல்ல பேர் கிடைக்கும். கூட்டுறவு தேர்தல் வரும்போது சட்டமன்ற கூட்டத்தோட பரிமாண நிதி முடிஞ்சிருக்கு பல இது வரும்போது. ஆகவே மக்கள் நமது பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு விழா நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டாடுற வகையில் அன்னைக்கு எல்லா இடங்களிலேயும் கொடிகளை புதுக்கொடிகளை ஏற்றி வைக்ஸிட் இல்லைன்னு நினைக்கிறேன். போடக்கூடாதுன்னு தலைவர் அது தெரியல எவ்வளவு தூரத்துக்கு நம்ம நிகழ்ச்சியிலையும் பார்த்துட்டு வந்த எல்லா கம்பத்திலையும் புதுக்கொடி கொஞ்சம் புதுக்கொடி ஏற்றி அந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு ஒரு அன்போடு கேட்டு வரி விருது சிறப்பித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை கூறுகிறேன். தீர்மானத்தை கூட வாசிக்கிறது கிராம முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தமிழ்நாட்டுடைய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் 100 நாட்களில் 100 திட்டங்களை தெரிந்து சிறப்பான ஆட்சியை நடந்து வாழ்ந்து தளபதி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். திமுக சார்பில் நடந்த 30 விழா தேனி மாவட்ட வடக்கு மாவட்ட கழகத்தில் சிறப்பான கொண்டாட ஏற்பாடு செய்ய வேண்டும் என கோடு கேட்டுக்கிறோம். புதிய வாக்காளர் சேர்க்கை மற்றும் நீக்கல் பயிர் மாற்றம் போன்றவற்றை சம்பந்தப்பட்ட அலுவலகங்களில் கழக பொறுப்பாளர்கள் சென்று மேற்கொண்டபடியே செவ்வனை செய்ய அன்புடன் வேண்டுகிறோம். திமுக தலைமை கழகத்தால் தேனி மாவட்ட திமுக முன்னோடி கழக உயர்நிலை செயல்திட்ட உறுப்பினர் அண்ணன் எல் மூக்கையா எக்ஸ்எம்எல்ஏ அவர்களுக்கு சிறந்த விருதான அண்ணா விருது வழங்கியதற்கு தேனி மாவட்ட தலைமை அவர்களுக்கு நன்றி தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் அண்ணா விருது பெற்ற முன்னாள் மாவட்ட செயலாளர் எல் மூக்கையாவிற்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பது, வரும் 15ஆம் தேதி நடைபெறும் 30 விழாவில் பங்கேற்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார், தேனி தெற்கு ஒன்றிய செயலாளர் ரத்தின சபாபதி, தேனி வடக்கு ஒன்றிய செயலாளர் சக்கரவர்த்தி, போடி ஒன்றிய செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான லட்சுமணன், தேனி நகர செயலாளர் பாலமுருகன், சின்னமனூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் கண்ணியம்பட்டி முருகேசன், பெரியகுளம் நகர செயலாளர் முரளி, பொறுப்புக்குழு உறுப்பினர் செல்லபாண்டி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் கட்சியினர் ஏராளமானோர் பங்கேற்றனா்.